ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சம்வேர் குவைட். இது ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு பொண்ணை யாரோ ஒருத்தவங்க கடத்திடுறாங்க, அந்த கடத்தல்காரன இவ கொன்னுட்டு தப்பிச்சு வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். பட் ஊர் உலகத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. இவ திரும்ப வந்தது நேரா ஹஸ்பண்ட் கிட்ட வந்தோன்ன, வா நம்ம அது ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு அவனோட சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறான். கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இவ சந்தோஷமா இருந்தாலா, இவளுக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக போலீஸ் கிட்ட கூட சொல்லாம இவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க அப்படிங்கறத பயங்கர த்ரில்லிங்கா சொல்லக்கூடியதுதான் இந்த கதை. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பல பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பயங்கரமான மியூசிக்கோட ஒரு வாத்து இறந்து கிடக்குறத காட்டுறாங்க. அந்த வாத்தை ட்ரக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, டக்குன்னு இறங்கி ஒரு ஷவல்ல அந்த வாத்தை எடுத்து தன்னோட வண்டியில போட்டுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும் போது, அவளுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நுண்டி நுண்டி துப்பாக்கியோட ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கலான்ட்டு வண்டி விட்டு இறங்கி அவகிட்ட போயிட்டு, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேட்ட உடனே அவ கையில வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து அவர் முன்னாடி நீட்டி டக்குன்னு நுண்டிக்கிட்டே வந்தவ நல்லா நடந்து வண்டி கிட்ட வந்துடுறா. வண்டியை எடுத்துக்கிட்டு படு வேகமா டிரைவ் பண்ணிட்டு போனவ கொஞ்சம் தூரம் கழிச்சு பயங்கரமா கத்துவா பாருங்க, தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் முழுக்கையும் அங்க கொட்டுவா. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் தங்களோட கார்ல பேக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு ஹீரோவோட சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. போற வழியில உனக்கு பசிக்குதான்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேக்கும் போது, எனக்கு பசி எதுவும் இல்ல அப்படிங்கிறா. டக்குனு கார பக்கத்துல இருக்க பெட்ரோல் பங்க் கிட்ட நிறுத்தும் போது, நான் தான் பசி இல்லன்னு சொன்னேனே அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்றா. இல்லம்மா, நான் காருக்கு கேஸ் ஃபில்அப் பண்ணணும்னு ரொம்ப பொறுமையா அவ்வளோ பரிதாபமா சொல்லுவான். சரிங்க சாரி அப்படின்னு சொன்னவன் அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு நியூஸும் ஓடிட்டு இருக்கு, பயங்கரமான ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படியே பெண்கள் காணா போனா என்ன அர்த்தம், இதுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க, இது மாதிரி நிறைய பேர் காணா போயிட்டே இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லணும் அப்படி இப்படின்ட்டு அந்த நியூஸ்ல போயிட்டு இருக்கு. இவளும் சிப்ஸ் தனக்கு தேவையான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பில்லிங் இடத்துக்கு வர அந்த இடத்துல இவளை பத்தி தான் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. 32 வயசான மேக் காணா போனதாகவும் 6 மாசத்துக்கு முன்னாடியே அவ இறந்து போனதாகவும் ரிப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கு. அதை இவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இவங்க கண்டினியூவா அந்த கார்ல போயிட்டே இருக்காங்க. போகும்போது, இது எங்க தாத்தா வாங்கின வீடு, 70s இந்த வீடை வாங்கினாரு, இது பழமையா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே ஹீரோயின் அந்த வீட்டை கூட்டிட்டு போறாரு. ரொம்ப பழசான வீடுதான். வீட்டுக்கு போனோன்னு அந்த டேபிள் எல்லாத்துலயும் அந்த துணி மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு ஹீரோயின் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இருக்கிற பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்ட்டு ரொம்ப பொறுமையா பேசுறாரு ஹீரோ, அந்த அளவுக்கு பொறுமைசாலி அவரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு டின்னர் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட் எல்லாம் கழுவி வைக்கும் போது, எங்க உங்க அப்பா அம்மாவெல்லாம் காணும் அப்படின்னு இவ கேக்க, அவங்க எல்லாம் பெரிய வீட்டுக்கிட்ட பீச் ஓரமா இருக்கிற வீட்டுக்கிட்ட இருப்பாங்க, ஆனா அந்த வீட்டையும் சின்ன வயசுலயே பிரிச்சுட்டாங்க இன்கம் டாக்ஸ் காரணமாதான். எங்க பாட்டிக்கே சுத்தமா குழந்தைங்க என்ன பிடிக்காது, எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள போட்டுருவாங்க, நாங்கெல்லாம் இங்கதான் வளர்ந்தோம், மோர் ஆர்லெஸ் இப்போதைக்கு எங்களோட கசின்ஸ் தான் இந்த வீட்டை பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு ஹீரோயின் பாத்திரம் தொலைக்கிட்டு இருக்கா. நான் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டோன்னு அவ தெரியாதனமா ஒரு கிளாஸ் போட்டு உடைச்சிடுறா. அதுக்கப்புறம் இவங்க தூங்கவும் போயிடுறாங்க. இவளால தூங்கவே முடியல, புது இடம் வேற. அது மட்டும் இல்லாம ஹீரோ பயங்கரமா கொரட்ட விடுவான். இவ பிறண்டு பிறண்டு படுத்து பார்த்துட்டு, சரி நம்ம இந்த வீட்டை சுத்தி பாக்கலாம்ன்ற மாதிரி அந்த வீட்டை எழுந்து சுத்தி பாக்கிறதுக்காக ஹாலுக்கு வராங்க. அந்த சமயத்துல அந்த ஹால்ல ஒரு பிளேட் இருக்கு, நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பிளேட் கிட்ட போனவ அந்த பிளேட்டையும் எடுத்து என்னன்னு பாக்குறா. அதுல வேர்ட்ஸ் எல்லாம் எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சமயத்துல ஒரு நாய் சத்தம் கேக்குமா, டக்குன்னு தன்னோட கையில இருக்கிற அந்த தட்டை கீழே போட்டு உடைச்சிடுறா. அந்த சமயத்துல ஹீரோ வெளியில வர மாதிரி இருக்கு. என்னடா இவன் தூக்கத்துல நடக்கிறவன் போல இருக்கு, தானா நடந்து வரானே அப்படின்னு பொறுமையா பாத்துட்டு இருப்பா. அவன் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினை ஹக் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை மட்டும் கொடுத்துட்டு திரும்பவும் திரும்பி பெட்ரூம் நோக்கி அவன் பாட்டுல போய் நடந்து போய் படுத்துப்பான். என்னடா இது, இவன் இப்படி நடந்துக்கிறானே, ஒருவேளை இவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி புதுசா அன்னைக்குதான் ஹீரோயின் கவனிக்கிற போல இருக்கு. அவனை எழுப்பி எழுப்பி பாக்குறா, அவன் எழுந்துக்கிற மாதிரி இல்ல, அவளும் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் எழுந்தோன்னு, ஏய் உனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கா, நான் ஹாலுக்கு போனேன், ஒரு வினோதமான ஒரு பிளேட் இருந்துச்சு, அதை உடைச்சிட்டப்பா, சாரி இங்கதான் அந்த பிளேட் இருந்துச்சுன்னு ஹீரோயின் கூட்டிட்டு போய் காட்டுறா. பட் அந்த இடத்துல பிளேட் உடஞ்சதுக்கான தடையுமே இல்ல. ஏய் இங்கதான்ப்பா பிளேட் இருந்துச்சு, நான் இங்கதான் உடைச்சேன், உடஞ்ச துண்டுகள் எல்லாம் இங்கதானே கிடக்கணும், எங்க போச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டோன்னா,
இருக்காங்க, அங்க கிரவுட் நிறைய இருந்ததுனால நீ கவனிச்சிருக்க மாட்ட, இது செகண்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொன்னோன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷமா ஆயிடுது. இவங்க மூணு பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கசின் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோ மேல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒன்னா தானே வளர்ந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பாசசிவா தான் இருக்கு. ஹீரோவை டாக்கிங் கூட கூப்பிடுறா. ஏன்னா சின்ன வயசுல சரியா பேச மாட்டானா, அதனால இவங்க டாக்கின் ஒரு பட்டு பேர் வச்சு கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு நைட் மெக் நம்ம ஹீரோயின் தூங்கும் போது பயங்கரமான கனவு வருது. அந்த கனவுல யாரையோ கபோர்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவங்க ஹெல்ப்புக்கு கத்துற மாதிரியான ஒரு சத்தம். பட் படபடன் ஆட டக்குன்னு துடிச்சு எந்திரிச்சிடுறா. இப்படியே ஒவ்வொரு இரவுமே அவளுக்கு பயங்கர அமானுஷமா போயிட்டு இருக்கு. டிஸ்டர்பாகி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது தான் அவளோட வேலையே. மறுநாள் அவங்க மூணு பேர் சேர்ந்து பேட்மிண்டன் எல்லாம் விளையாடுறாங்க. அதுல எப்படி விளையாடணும்னு அந்த கசின் நம்ம மேக்குக்கு சொல்லி கொடுக்குறா. அன்னைக்கு நைட் இவன் நல்லா தூங்கி போயிடுறாங்க. பட் காலையில எந்திரிச்சு பார்த்தா என்னோட ஹஸ்பண்டை காணும். அதுக்கு முதல்ல ஒரு சின்ன பிட்டு பேப்பரை நான் கடைக்கு போயிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கான். அவன் திரும்பி வரும்போது மேக் பயங்கரமா பயந்து போய் ஒரு மாதிரி ஓரமா உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. அவளை கடத்தும் போது அவளுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும் இல்லையா, அது அப்பப்போ அவளை துன்புறுத்தும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தும் அவள் பயங்கரமான அமானுஷத்தெல்லாம் ஃபீல் பண்ணுவா. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல ஒரு பாட்டியோட உருவம் அப்பப்ப தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவளுக்கு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்தவன மேக்க பயங்கரமா ஆறுதல் படுத்துறான். மறுநாள் இவங்க சமைச்சிட்டு இருக்கும் போது நம்ம கசின் இவங்களுக்கு கத்திரிக்காவும் நிறைய சிக்கன் மட்டன் ஐட்டம்ஸ் அப்புறம் கிராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வரீங்க, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு மெக் சொல்லதையும் கேட்காம இந்த கத்திரிக்காவை பிடி நீ நல்லா சமைப்பிய சம அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அந்த கசினோட பேரு மேடலின். அவ எப்பயுமே ஒரு நாயை கூட்டிட்டு வருவா, அதோட பேரு மினோ. அன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை பத்தி கேக்குறாங்க. உன்னோட ஃபுல் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னு என்னோட பேர் மெக் மெக்குன்னு கூப்பிடுவாங்க, மேக்லின் ரோடு அப்படின்னு சொல்லிடுறான். பட் அந்த மெட்லினோ எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோயின் மெக் பயங்கரமா கலாய்க்கிறதே வேலைங்க. மெட்லினோ ஹீரோவும் பயங்கரமா சேர்ந்து இஞ்சு கொலாவது என்ன, அடிச்சு விளையாண்டுக்கிறது என்ன, இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. நீங்க ஒரு என்ஜினியராமே எப்ப வேலைக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்டோன்னே அதுக்கு இன்னும் நேரம் வரல, நேரம் வந்தோன்னா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு மெட்லின் நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் தெரியுமா அப்படி இப்படின்லாம் பயங்கரமா பீத்திப்பா. சாப்பிட்டு இருக்கும் போது மெட்லினோட டாக்குக்கு கொஞ்சம் நம்ம மெக் ஃபீட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்த உடனே மெட்லின் அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஃபீட் பண்ணக்கூடாது, டாக் எப்பவுமே மெக் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி வயலண்டா பேசுவா. இதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாவே பிடிக்காது. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட இதை பத்தி கேக்குறா, என்ன அவங்க ஒரு இங்கிலீஷ் டீச்சரா, ஸோ உங்க பாட்டி உங்க எல்லாரையும் தனியா விட்டதும் போது உங்க எல்லாருக்கும் அவ டீச் பண்ணாதா அப்படி இப்படின்னு கேட்கும் போது இதை பத்தி நம்ம அவகிட்டே பேசலாமா அப்படின்னு ஹீரோ அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறான். எகெயின் அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது பயங்கரமான தட்டு தட்டுன்னு சத்தங்க. என்ன சத்தம் வருதுன்னு பொறுமையா வந்து பாப்பா. வெளியில வந்து பார்த்தா ஸ்காட் அந்த ஹீரோ ஒரு செவத்துக்குள்ள முட்டிக்கிட்டு அந்த செவத்தையே போட்டு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கு ஸ்லீப் வாக்கிங் இருக்குன்னு தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. இவ தூக்கமும் இல்லாம காலையில எழுந்தா நிம்மதியும் இல்லாம பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போயிடுறான். சரி பக்கத்துல இருக்க பீச்ல போய் உட்காந்துருப்பா. அந்த சமயத்துல அங்க ஒருத்தன் மீன் புடிச்சிட்டு இருக்கான். பாத்து போங்க, அந்த ஓரமா போகாதீங்க, அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வரான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நான் கொஞ்சம் ரிப்பேர் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன், எப்பயாவது மீன் பிடிக்க வருவேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்லையே, லாஸ்ட் விண்டருக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கீங்க, உங்களுக்கு நடந்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ரொம்ப சாரி அப்படிங்கிறான். அதாவது பேப்பர் நியூஸ்ல எல்லாம் இவளை பத்தி வந்துச்சு இல்லைங்களா, இவ காணா போனது, அது இவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. பயங்கர துக்கத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. வீட்டுக்கு போகும்போது நம்ம ஹீரோ எதையோ படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கு ஒன்னு ஞாபகத்துக்கு வருது. இந்த வீட்டுக்கு வரும்போது இவ கேட்டிருப்பா, ஏன் இந்த வீட்டுக்கு நீங்க வரவே இல்லை அப்படின்னு கேட்டோன்னு, நான் சின்ன வயசுல வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லியிருப்பான். என்னடா இது, லாஸ்ட் விண்டருக்கு வந்ததா ஒரு ஸ்டேஜ் சொல்றான், பட் இவன் இப்பதான் புதுசா வந்த மாதிரி ஃபீல் பண்ணானே அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட எதையும் காட்டிக்காம நார்மலா இருக்கா. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு கரேஜ் மாதிரி இருக்குங்க, அங்க ஒரு பைக் இருக்கு, அது ஸ்டார்ட் ஆகாம கொஞ்சம் ரிப்பேர் பண்ற கண்டிஷன்லயே இருக்குது. அதை பார்த்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுறா. அன்னைக்கு நைட் இவ தூங்கும் போது பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ், டோர் எல்லாம் பயங்கரமா சத்தம் கேக்குது. மறுநாள் இவ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அதே மாதிரி ஒரு பாட்டியை பாக்குறா. அந்த பாட்டிக்கு கையெல்லாம் காட்டுறாங்க. அந்த பாட்டி பாட்டுல எதுவுமே பேசாம திரும்பி நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க எந்த வழியா போனாங்களோ அந்த வழியா இவளும் போறா. போய் பார்த்தா மெட்லினோட வீடு இருக்கு. மெட்லினோட வீட்டு வாசல்ல மெட்லின் ஜாலியா குளிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே அச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கலான்னு பார்க்கும் போது மேக் அப்படின்னு மெட்லின் இவ்வளவு
பார்த்துட்டு கூப்பிட்டுறான். வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனோன்ன நல்ல குளிர்ந்த காத்து, அதுல சூடான தண்ணியில குளிச்சா இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லதான், அதான் நான் வெளியில குளிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னவ கேக்க பக்கன் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவ வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, உங்க அம்மாவை நான் காட்டுல பார்த்தேன், அவங்க எதுவுமே பேசல, அவங்க பாட்டுல வந்துட்டாங்க, உங்க பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதுதான் உங்க வீட நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னு, எங்க அம்மாவா, அவங்க பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க, அவங்க சாகுற நிலைமையில இருக்காங்க, அவங்க எப்படி காட்டுல நீ பாத்துருக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூம் காட்டுறா. அந்த ரூமுக்குள்ள அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையானே தெரியல, பயங்கர சஸ்பீஷியஸா இருக்கு. அப்போ அவங்க வீட்டுல ஒரு டிராயிங் இருக்குங்க, அது பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கு. எங்க அம்மாவுக்கு நேரம் கிடைக்கும் போது எங்களெல்லாம் வச்சு டிரா பண்ணுவாங்க அப்படின்னு, உங்களுக்கு அப்ப பிளண்ட் ஹேர் இருந்துச்சா அப்படின்னு மெட்லினை பார்த்து கேட்டோன்னே, ஆமா அப்படின்பா. ஏன்னா இப்ப அவளுக்கு அவளோட ஹேர் வந்து ரெட் கலர்ல இருக்கும். சோ ஒரு குட்டி பையன் நிக்கிறானே இவன் யாருன்னு, இவன் என்னோட தம்பி, அவன் சின்ன வயசுல இருக்கும் போது இறந்துட்டான், நானும் அப்ப சின்ன வயசுலதான் இருந்தேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டோன்னே, அவன் பீச்ல குளிச்சுட்டு இருக்கும் போது தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டான், அப்ப நினைக்கும் போது அவன் எங்க கூடவே இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் சாரி கேட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துடுறா. அதை பார்த்துட்டு, உனக்கு சாவுனா பயமா, சாகிறதுக்கு பயமா அப்படின்னு கேட்டோன்னே, எல்லாருக்குமே சாகிறதுக்கு பயம் தானே அப்படின்னு மெக் சொல்லுவா. அதுக்கு, எல்லாருக்கும் சாகிறதுக்கு பயம் கிடையாது, சம் பீப்புளுக்கு சாகிறதுனா ஒரு புதுசா உயிர் தழுறது மாதிரி, சில பேருக்கு தான் சாவுனா பயம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டோன்னே மெக் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அவளோட கைய அவளே காயப்படுத்திக்கிறா, கையில பிளட் வர மாதிரி இருக்கு. சரி என்ன, உன்னோட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு மெட்லின்ல கேட்டோன்னே, மேல இருக்கு அப்படின்னு சொல்றா. இவளும் போறா மெட்லினும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு, இன்னும் மேல போகணும், டாப் ஃபுளோர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கைட் பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல, வீட்டுல தன்னோட கார்பேஜ்ல இருக்க குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில கொட்டலான்ட்டு கொட்டும் போது அந்த உடஞ்சிச்சு இல்லைங்களா ஒரு பிளேட்டு, அந்த பிளேட்டோட ஒரு துண்டு கிடக்குது. அதை எடுத்து இப்ப சஸ்பீஷியஸ் பாத்துட்டு இருக்கும் போதே மெட்லின் தன்னோட நாயை கூட்டிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கா. இந்த வீட்டுல நடக்கிறது, இவளுக்கு நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா, இவளை புல்லிங் பண்ற மாதிரியும் வெறுப்பேத்துற மாதிரியும் ஏதோ மறைக்கிற மாதிரியுமே இருந்துட்டு இருக்கும். அன்னைக்கு நைட் இவங்க டின்னர் சாப்பிடும் போது கசினும் ஆஸ் யூஷுவல் அவளும் வந்துடுறாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களோட பழைய காலத்து கதையெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க, ஒரு ஜாலியா இன்வால்வ் ஆகி பேசாம அவளை ஒதுக்கி வச்சு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அது வரைக்கும் காலையில இருந்து ஹீரோ சோகமாவே எதையோ திங்க் பண்ணிட்டு பொறுமையா இருப்பான். பட் அவனோட கசின் எப்பெல்லாம் வீட்டுக்கு வராளோ அப்பெல்லாம் பயங்கரமா அரட்டடிக்கிறது, சிரிச்சு பேசுறது, ஹீரோயினுக்கு விருப்பமா விருப்பம் இல்லையான்னு கூட கேட்காம சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட மெட்லின் கொரியன் பாஷையில பேசுறா. அப்போ மெக் வந்து, எனக்கு கொரியன் பாஷைன்னு தெரியாது, சின்ன வயசுல அடாப்ட் அவரோட கசினும் கூட
கூடவே இருப்பாளா அப்படின்னு மெட்லினை பத்தி கேட்டுட்டே இருக்கா. ஏன் அவளை பத்தி கேக்குறேன்னு இல்ல, அவ இன்டென்ஸ் தான், வேணுக்குமே நிறைய விஷயங்கள் பண்றா, எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்னு. இந்த பொம்பளைங்களே இப்படிதான், அவங்கள பத்தி என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு, வா உனக்கு டான்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆட வைக்கிறான். அன்னைக்கு அவ நிறைய பூஸ்ட் பண்ணிடுறா. நைட் ஆயிடுது, அவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்படி தனியா வண்டி ஓட்டிட்டு போவ, வா என்னோட கார்ல வந்து ஏறிக்கோ ஏறிக்கோன்னு வலுக்கட்டாயமா அவளை புடிச்சு இழுத்தோட வேணா வேணான்னு சொல்லுவா. பட் இவன் கையை புடிச்சு இழுத்து ரொம்ப போர்ஸ் பண்ணோன்னு ஒரே அடிதாங்க டமாலி கீழே விழுந்துடுறான். இவ கடகடன்ட்டு ஏதோ எதுலேருந்தோ தப்பிச்ச மாதிரி பைக் எடுத்துக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறான். வீட்டுக்கு வந்தா ஹஸ்பண்டோ எங்க போன அப்படின்ட்டு பயங்கர கோபமான தோணியில கேக்க, நான் வெளியில போனேன். சரி நான் வெளியில போனது இருக்கட்டும், நான் வெளியில போன சமயத்துல நீ எங்க போன அப்படின்னு அவனை பார்த்து கேட்டோன்னா அவன் எதுவும் பதில் சொல்லாம போனவன் டக்குன்னு திரும்ப ரிட்டர்ன் வந்து, நான் எங்க போனேன், வீட்டுல தானே இருந்தேன், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற, ஓ புடிச்சிருக்கியா பா தூங்க போலாம் அப்படின்னு அவளை புடிச்சு இழுக்க, அதுல எனக்கு ஒரு பதில் சொல்லு, நான் அன்னைக்கு ஆனா போன அன்னைக்கு எதுக்கு காரை கொண்டு போயிட்டு பார்க்வேல எப்பயும் நிறுத்துற இடத்துல நிறுத்தாம கேரேஜ் கிட்ட நிறுத்தின, நீதான் அன்னைக்கு கார்ல இருந்து போன் எடுத்துட்டு வர சொன்ன, நான் அதுக்காக தான் போனேன், அந்த சமயத்துலதான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, சோ உனக்கு ஏதாவது வீடியோ வந்துச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இவன் பயங்கரமா அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, பாரு அது என்னோட தப்பு கிடையாது, நான் யதார்த்தமா நிறுத்தினேன், அன்னைக்கு அப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும், நீ நம்பு என்ன நம்பு என்னைய சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணோன்னா டக்குனு இவ அவனை உதறி தள்ளிட்டு ஒரு ரூம்ல போய் கதவு சாத்திக்கிறான். அவனும் சும்மா இல்லாம படு வேகத்தோட வந்து கோவத்துல அந்த கதவையே உடைக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும் அவளுக்கு பயங்கரமான கெட்ட கனவு, அது கூட இவங்க ரெண்டு பேரும் தண்ணியில குளிக்கிற மாதிரி வெளியில வந்து அவ பாட்டுல சோகமா நடந்து போயிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அவன் வந்து பயங்கரமா கெஞ்சுறான், பாரு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுனே தெரியல, ஏன் உன்கிட்ட அந்த அளவுக்கு ஃபோர்ஸா நடந்துகிட்டேன்னு தெரியல, என் கதவு உடைச்சுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிடு, இன்னொரு தடவை நான் உன்னை இழக்க விரும்பல, என்ன மன்னிச்சிடு மன்னிச்சிடுன்ட்டு முட்டி போட்டு கெஞ்சுறான். அந்த சமயத்துல இவளுக்கு எப்பவுமே தெரியல அந்த பாட்டி உருவம் அந்த காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்தவ கடுப்பாகி இன்னைக்கே நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல நாளைக்கு போலான்னு சொல்றான். இல்ல இல்ல இன்னைக்கே போலான்னு, சரி இன்னைக்கே போலாம் அப்படின்னோட இவளும் பேக் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. பாகெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிட்டு ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவோட சத்தம் கேட்டோன்னா என்னன்னு ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறா. கார் பஞ்சர் ஆயிருக்கு, கார் கிட்ட ஹீரோயினும் இறங்கி போறா. நாளைக்கு மெக்கானிக் வந்து சரி பண்ணிடுறா, இன்னைக்கு ஒரு நாள் தானே பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னு, சரின்னு வேற வழியே இல்லைன்னு அங்க தங்குற மாதிரி ஆயிடுது. அடுத்த சீன்ல இருட்டு நேரம் இருக்கும், வா நம்மளோட விஸ்கிய தேடலாம், அதாவது அவங்க தாத்தா அந்த காலத்துல யாருக்கோ கடன் கொடுத்ததுனால அவங்க திருப்பி அதை பே பண்ண முடியாததுனால நிறைய விஸ்கி பாட்டில் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் இவங்க பூமிக்குள்ளேயே புதைச்சு வச்சிருந்துருக்காங்க, ஏதாவது ஒண்ணு தேடி எடுக்கலாம் தேடி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டே போறாங்க. அந்த சமயத்துல மேட்லின் அந்த இடத்துல ஒரு பாட்டிலோடு வரா. நான் ஒரு பாட்டில தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோட உங்க அம்மா பாக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டோன்னு, இல்ல எங்க அம்மா தனிமையை மட்டும்தான் விரும்புவாங்க, யாரையும் பார்க்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவங்க டேபிள் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க. பால் எங்கே உருண்டு போயிடும், ஹீரோ அதை எடுக்க போகும்போது ஒரு பாட்டில் இருக்குங்க, அது நிறைய பேப்பர் இருக்கு, பேப்பர் குலுக்கி போட்டு விளையாடுவோம் இல்லையா அது மாதிரியான கேம், ஓ இது மறந்துட்டோமே இதை விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேல எடுத்துட்டு வந்துச்சோன்னா, ஃபர்ஸ்ட் டர்ன் வந்து ஹீரோ விளையாடுறான், அவன் எப்படி எல்லாம் நடிக்கிறானோ அவன் என்ன பண்றானோ அந்த ஆக்ஷனுக்கு தகுந்தப்பல வேர்டை சொல்லணும். அவன் அதுல நடிச்சிட்டு இருக்கும் போதே மெட்லின் எல்லா வேர்டையும் சொல்றான். அந்த சமயத்துல கடைசியா ஒரு வேர்டை சொல்லணும், சோக்கிங்ன்ற வேர்டை, தொண்டை அடைச்சிக்கிச்சு அப்படின்ற மாதிரி வேர்டை எப்படி சொல்றதுன்ட்டு கிளாஸ்ல இருக்க ஜூஸ குடிச்சிட்டு அவன் தொண்டை அடைச்சிக்கிட்ட மாதிரி நடிப்பான். அது பார்த்தோன்னு ஹீரோயின் பதறுவா, பட் மேட்லின் கரெக்டா கண்டுபிடிப்பா, நீ சோக்கிங் தானே சொல்ற அப்படின்னு சொன்னோட அவனும் நார்மல் ஆயிடுறான். அடுத்த டர்ன் மெட்லின்க்கு, மெட்லின் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரை எடுத்துட்டு ஹீரோயின் பைக்ல போனதும் அந்த பார்ல உட்காந்து குடிச்சதும் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணதும் டான்ஸ் ஆனதும் அதுக்கப்புறம் அவன் ஓவர் டைட் ஆனதுக்கு அப்புறம் வெளியில வந்ததும் அவன் வற்புறுத்தி கார்ல ஏற சொன்னதும் அவனை பலார்னு ஒரு அற அறிஞ்சதும் அதுக்கப்புறம் பைக் எடுத்துக்கிட்டு வேகமா வந்ததும் இது எல்லாத்தையுமே ஆக்டிங்ல காட்டுவான். சோ இவளுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுது, பார்ல மீட் பண்ண அவனும் இவங்களோட ஆளுதான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறான். அடுத்து இவளுக்கு ஒரு சீட் வருது, அதுல என்ன எழுதியிருக்குன்னா அந்த தட்டு உடஞ்சிச்சு இல்லைங்களா அதுல ஒரு வேர்டு எழுதியிருக்கும், ப்ரிப்பேர் டு டை மை காட் அப்படின்னு எழுதியிருக்கும். அதையே ஹீரோயின் பயங்கர த்ரில்லிங்கோட பாத்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் எழுந்து கிட்டக்க வராங்க. அந்த சமயத்துல பேர் மட்டும்தாங்க இருக்கும், மத்த இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே இவளோட கையில இருக்க பிளட்டால அழைச்சிருப்பான். அதை பார்த்த உடனே மெட்லின் டக்குன்னு அவ கையை எடுத்து வாயில வச்சு அந்த பிளட் எல்லாம் சக் பண்றான். அதுக்கப்புறம் சும்மா இல்லாம வா பீச்ல போய் விளையாடலாம் அப்படின்ட்டு ஹீரோவை கூட்டிட்டு பீச்சுக்கு போயிடுறாங்க. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஆனா இவ பொறுமையா பீச்சுக்கு போய் பாப்பா, அங்க போய் பார்த்தா இவங்க
ரெண்டு பேரும் ஸ்விம் சூட்ல பயங்கரமா விளையாண்டுட்டு இருப்பாங்க, உருண்டு பிறண்டுட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு இவ உண்மையாவே கசின் தானா இல்ல ஹீரோ வேற எதையாவது நம்ம கிட்ட மறைக்கிறானா அப்படிங்கிற மாதிரியே ஆயிடும். அதை பார்த்து செம்ம கடுப்பானவ பைக் எடுத்துக்கிட்டு பயங்கர வேகத்துல அந்த காட்டுல கும்மிருட்டுல ஸ்பீடா போயிட்டு இருப்பான். அந்த சமயத்துல அந்த பாட்டி இவ்வளவு ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குங்க, எங்க பார்த்தாலும் அந்த பாட்டி நிக்கிற மாதிரியே இருக்கும். கூடவே அந்த டாகும் ஃபாலோ பண்ணும். இவ ஓட்டிட்டு போன வேகத்துல அந்த டாக் மேல இடிச்சிடுறா. என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இவ சீரனுக்கு வராங்க. ஆனா டாக் அந்த இடத்துல செத்து கிடக்குது. அந்த டாக் அவ அடக்கம் பண்ணிட்டு அவளோட ஓவர் கோட் எடுத்து அதுல போத்தி விட்டுட்டு வீட்டுக்கும் வரா. வீட்டுல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கிச்சன்ல பயங்கர ஜாலியா எதையோ சமைச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிட்டு நிக்கிறாங்க. அதை பார்த்தவளுக்கு செம்ம கடுப்பு. உள்ள நுழைஞ்ச உடனே மெட்லில் பார்த்து பயங்கரமும் முறைக்கிறா. இந்த சமயத்துல ஹீரோ டக்குன்னு வந்து நைட் எல்லாம் எங்க போனா என்னாச்சு உனக்கு அப்படின்னு பயங்கர ஆறுதலா பேசும் போது இவளுக்கு கோபம் வந்து மெட்லின வீட்டை விட்டு வெளியில போ இப்பவே போ அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியில போகும்போது பாய் அப்படின்னு சொல்லியும் அனுப்புறா. ஏன் இப்படி நடந்துகிட்ட, பயங்கர வயலண்டா நடந்துகிட்ட, அவ என்ன பண்ணா, அவளையே வெளில போ சொல்ற, அவ என்ன நினைச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். நான் இப்பவே போகணும், கார் கீஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்ட்டு எல்லா ஷர்ட்லயும் தேடி பாக்குறா. இப்ப எதுக்காக போகணும்னு அவசரப்படுற, சொல்றது கேளு, உனக்கு பேய்கள் கூட இருக்க மாதிரி இருக்கு, நாங்கெல்லாம் பாக்காதது நீ பாக்குற, ஸ்லீப் வாக்கிங் பண்ற, உன் கண்ணுக்கு மட்டும் ஏதேதோ தெரியுது அப்படின்னு சொன்னே இவளுக்கு இவ சொல்ல சொல்ல ஒவ்வொரு நிகழ்வுகளா அப்படியே ஞாபகத்துல வருது. அது மட்டும் இல்லங்க, அந்த வீட்டுல ஒரு லேடி அந்த வயசான பாட்டி உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கு கடன் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவளுக்கு பயம் வந்துருது. அந்த பயத்தை புரிஞ்சுக்கிட்டவ என்னாச்சு மேக் அப்படின்னு கேக்குறான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழுகுறா. அவ ஃபீல் பண்றத பார்த்தா நமக்கே பாவமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளை ஒருத்தன் கடத்திட்டு போய் வச்சு 5 மாசமா டார்ச்சர் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவ எஸ்கேப் ஆகி வந்திருக்கா. சோ இன்னும் அதுல இருந்து அவ விடுபடலன்றது நல்லா தெரியுது. அவளை குளிக்க வச்சு ரொம்ப பாசமா பாத்துக்கிறான். அன்னைக்கு நைட் அவ தூங்கும் போது எப்பவுமே டைரி எழுதுற பழக்கம் இருக்கும், அதை எழுதிட்டு அவ மேலே வச்சு தூங்கிட்டு இருக்கா. பட் ஹஸ்பண்டோ அதுல என்ன எழுதியிருக்கான்றத அவ தூங்கினதுக்கு அப்புறம் படிச்சு பாக்குறான். விடுஞ்சு பாக்குறான், பக்கத்துல அவனோட ஹஸ்பண்ட காணோம். அவனை எங்க எங்கன்னு வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இதுதான் சாக்கு, காசாவி எடுத்துக்கிட்டு எப்படியாவது போலான்ட்டு வீட்டுல இருக்க எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அங்க ஒரு டிரா இருக்கும், அந்த டிராவை திறந்து பார்த்தா ஒரு தட்டை உடைச்சா இல்லைங்களா, அதோட பிட்டை கொண்டு வந்து இவ ஹால்ல இருக்க டிராவில வச்சிருப்பா. பட் அந்த பிட் இப்ப இங்க இருக்கும். அதையும் எடுத்து பார்த்துட்டு அந்த டிராவை க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது சரியா க்ளோஸ் ஆகாது. என்ன இருக்கு, என்ன ஸ்டக் ஆயிருக்குன்னு கை விட்டு எடுத்து பார்த்தா அதுல ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவை தன்னோட லேப்டாப்ல எடுத்து போட்டு என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பாக்குறா. இவ கடத்தப்பட்ட போது கடத்தினவன் ஒரு வீடியோவை அனுப்பி வச்சிருப்பான். அதை எல்லாமே போலீஸ் கிட்ட ஹஸ்பண்ட் காட்டியிருப்பான். பட் இந்த வீடியோவை இந்த பென்ட்ரைவை பத்தி போலீஸ் கிட்டையும் சொன்னதில்ல, ஏன் மெக்கிட்டையும் சொன்னதில்ல, அப்படியே மறைச்சிருப்பான். ஏன்னா கடத்தினதுக்கு அப்புறம் இவ்வளவு ஒரு ரூம்ல வச்சு டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த சமயத்துல எடுத்த வீடியோ. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஷாக் ஆயிடுது. கடத்தல்காரனுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத நல்லா ஃபீல் பண்றா. என்ன ரீசன்காக நம்மளை இங்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா கத்திட்டு அந்த வீட்டை விட்டு தப்பு தப்பு தப்பான்னு ஓடுவா. அது கும்பிரட்டா இருக்குங்க. அந்த சமயத்துல பார்த்தா மெட்லின் தன்னோட நாயை தேடிக்கிட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த காடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருப்பா. நாயை மெட்லின் வெளியில் தேடிட்டு இருக்கும் போது டக்குனுமே அவளுக்கு தெரியாம இவளோட வீட்டுக்குள்ள வந்து ஒன்னு ஒன்னத்தையும் ஆராய்ஞ்சு பாக்குறாங்க. அவ சொன்ன மாதிரி அம்மா அந்த இடத்துல இல்ல, அதுக்கு பதில் 2 பேப்பர் மட்டும்தான் இருக்கு. இவளுக்கு இவளோட பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ் பணம் எல்லாம் இருக்கும், அதுக்காக ஒரு கேரண்டி அத்தாரிட்டி மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் இருக்கும். சோ இவங்க பணத்துக்காக தான் இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிறா. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே மெட்லின் உள்ள வந்துடுறா. இவளை பார்த்த உடனே என்னோட நாயை பாத்தியா, நான் நைட்டு ஃபுல்லா இந்த காடு முழுக்க தேடிட்டு இருக்கேன், எங்க போச்சு என்னோட நாய் அப்படின்ற மாதிரி கையில ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு எங்க இருக்கும் கொஞ்சம் காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை முன்னாடி நடக்க வச்சுட்டு அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. ஹீரோயினும் தேடிக்கிட்டே போறா. பின்னாடி இருக்கவ நாயை கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. கரெக்டா நாயை இவ எங்க புதைச்சாலும் அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அங்க போன உடனே மெக்கால துக்கு தாங்க முடியாம டக்குன்னு அழுது, ஆக்சிடென்ட், இது ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே மெட்லின் டக்குன்னு அவ கோட்டுக்கு கீழே நாயை புதைச்சு வச்சிருப்பா இல்லையா, அதை தோண்டி பாக்குறா. நாயோட கால் தெரியுது. அதை பார்த்த உடனே பயங்கரமா அழுகுறா. மெக்க தாக்கலான்னு டக்குன்னு திரும்ப அந்த சமயத்துல மெக் சும்மா இல்லாம அவ ஒரு கட்டை எடுத்து மெட்லின ஒரே அடி, அடுத்த சீன்ல மெட்லினை இவ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் இப்போ உன் தம்பியை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். உன் தம்பி கடல்ல முழுகி செத்தான் இல்லையா, அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா அவனை பத்தி பேசலையா, ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு பிரதர் மாதிரி. சரி சொல்லு, என்ன கடத்துற நடந்த விஷயம் மனசுக்குள்ளே ஓடி
பேசிட்டு இருக்கும், அது உன் மூளையை விட்டு போகாது, உன்னை சுத்தி சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கும், ஆனா அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கவே முடியாது. கிளாஸ்க்கு பின்னாடி இருந்து பாக்குற மாதிரி இருக்கும் உன் லைஃப், அது பாட்டுல போய்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு காலகட்டத்துல உனக்கே இந்த வாழ்க்கையில இருக்க பிடிக்காம நீயே சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னே இவ பயங்கரமா சொல்ல சொல்ல இவ பயங்கரமா ஷட் அப் ஷட் அப் கட்டிட்டு இருப்பா. அந்த சமயத்துல மேக்கோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்து மேட்லின் மேட்லின் கூப்பிட்டு வரான். மேட்லின்ல கட்டி போட்டுருக்கத பாத்துட்டு ஏன் கட்டி போட்ட, ஏன் இவ்வளவு கட்டி போட்ட அப்படின்ட்டு மேட்லினுக்கு ஆதரவா இருக்கான். ஏன் இப்படி பண்ணமே லூசா, நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு மெக்க பாத்து கேட்டோன்னு உனக்கு நான் சாகணும் அதனால தானே அப்படின்னு மெக் சொன்னோன்னு நீ திரும்ப திரும்ப லூஸ் மாதிரி தான் பேசிட்டு இருக்க, நான் உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னோட எனக்கு உன்னை நம்ப முடியல, எதுக்காக கில்லர் அனுப்புன அந்த வீடியோவை என்கிட்ட காட்டல அப்படின்னு கேட்டோன்னு இல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதே வந்துச்சு, அதை போலீஸ் கிட்ட காமிச்ச, எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல நானும் ஊர் உலகம் எல்லாருமே செத்து போயிட்டேன்ட்டு ஒரு முடிவுக்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு உன்னோட செகண்ட் வீடியோ வந்துச்சு, அப்பதான் அவன் உன்னை பணம் கேட்டு துன்புறுத்திக்கிட்டு இருந்தான். அந்த வீடியோவை எப்படி நான் போலீஸ் கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்ட்டு பயந்து உன் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு நான் அதை காட்டவே இல்லை, ஏன் ஈவன் உன்கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நீ திரும்ப வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு கடன் நிறைய இருக்குன்னு உனக்கே தெரியும் இல்லையா, நம்ம இங்க வந்ததே நம்ம சந்தோஷமா இருக்கதான் அப்படின்னு சொன்னோன்னே இல்ல இல்ல உன்ன நம்புற மாதிரி இல்ல, நீ என்ன கொண்டுட்டு மெட்லினோட என்னோட பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல நீ என்னைக்குதான் என்ன நம்பியிருக்க அப்படின்னு எழுந்து கிட்டக்க வரான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படியே வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போது கீழே கிடக்குற துப்பாக்கியை டக்குன்னு ஸ்காட் எடுத்து அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவன் வில்லத்தனமா உன்னோட கேரக்டரோட என்னால வாழ முடியாது, இதை இன்னைக்கே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு சுடுவானா. நல்ல வேலை அதுல புல்லட் இல்லைங்க, அதை பார்த்த உடனே மெக்கால நம்பவே முடியல நம்மள சுட வந்துட்டானே அப்படின்ட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபைட் நடக்குது. ஹீரோயினை கீழே தள்ளி விட்டு ஸ்காட் அவனோட கழுத்து பிடிச்சி பயங்கரமா நெரிக்க அவனை எப்படியோ உதறி தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. இந்த தடவை கையில புல்லட் பாக்ஸே எடுத்துட்டு ஓடுவா. ஒரு இடத்துக்கு போனோன்னு செவரு மாதிரி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு புல்லட்டை கண்ணில் லோட் பண்ணிட்டு ஸ்காட் கிட்டக்க வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த சமயத்துல ஸ்காட் திரும்பவும் நடிப்பான் பாருங்க, நான் உன்னை திரும்பவும் இழக்க விரும்பல, மெக் நீ எனக்கு வேணும், நீ இல்லாம என்னால வாழ முடியாது அப்படி இப்படியுமா உழம்புக்கிட்டே ஹீரோயின் கிட்டக்க வந்து ஹீரோயின் கையில இருக்க கண்ணை புடுங்குவான். அந்த சமயத்துல ரெண்டு பேரும் தபால்னு கீழே விழுகுறாங்க. மெக்கோட தலையில பலத்தாடி அவளுக்கு அப்படியே எப்பவுமே வர ட்ரீம் வருது, உங்க ரெண்டு பேரும் கடல்ல குளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த தடவை ஸ்காட் மேட்லின் கூட குளிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மெக்கோட கைய மேட்லின் முத்தமிட்டு அப்படியே தண்ணிக்குள்ள தள்ளுற மாதிரி இருக்கு. இவ திக்கி திணறி அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி வெளியில எழுந்திரிச்சு கரையில நடந்து போறா. இதுல இருந்து என்ன தெரியுது, இவ மொத்தமா எல்லா பிரச்சனையிலேருந்தும் வெளியில வந்துட்டா. இவளுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு தன்னோட ஹஸ்பண்டும் மேட்லினும் சேர்ந்துதான் இவளை கடத்த வச்சிருக்காங்க. கடத்தினவனை இவ கொண்டுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவளை வெறுப்பேத்தியே சாகடிக்கணும்ட்டு ஒரு பிளானையும் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தையும் கண்டுபிடிச்சமே அந்த இடத்த விட்டு ஓடணும்னு நினைக்கிறான். அந்த சமயத்துல ஒரு ட்ரக் ரோட்டோரமா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்கை பார்த்தவ டக்குன்னு தன்னோட கோட்டு டிஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு அந்த ட்ரக்கை நோக்கி ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவ நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பிக்கிறான். நான் ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்ன மாதிரி ட்ரக்ல இருந்து ஒரு தாத்தா வயசான தாத்தா இறங்கி வருவாரு, என்னாச்சுமா அப்படின்னு கேட்ட உடனே அவர்கிட்ட கண்ணை காட்டிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு இவ படு வேகமா ஓட்டிட்டு வந்து பயங்கரமா கத்துவா இல்லையா, அதே மாதிரி கத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயா இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுதுங்க. வாழும் போதே நரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, துர்கத்தை காட்டுற மாதிரி நரகத்துக்கு கூட்டிட்டு போறது இதுதான். மொத்தமா சொல்லணும்னா ஒரு நம்பிக்கை துரோகம், அதுல இருந்து ஹீரோயினும் தப்பிச்சு வெளியில போயிடுறான். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.